டபிள்யூலேருந்து ஒரு சில ரெஸ்லர் பேன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேன் பண்ண ரெஸ்லர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க அஞ்சாவது ரெஸ்லர் என்ன பார்த்தா த என்ஜோ மாதிரி சில தடுக்கப்படாத ஒரு காரணத்தால் என்ஜோ மாதிரி டபிள்யூ ரிலீஸும் பண்ணாங்க, அவர் பேனிங்கும் பண்ணாங்க. நம்ம வீடியோ நம்ம நல்லதாக பார்க்க பார்த்தா அல்பர்ட்டோ டெல்ரியோ, ஏகப்பட்ட புஷ் கொடுத்த அல்பர்ட்டோ டெல்ரியோவால் மிஸ்பிஹேவியர் பேஜ் கூட வந்த ஒரு சில கசமச காரணத்துக்காக அல்பர்ட்டோ டெல்ரியோவை டபிள்யூ வெளியே தெளிவோட பேன் பண்ணாங்க. நம்ம வீடியோவில் பார்க்க மூணாவது ரெஸ்லர் பார்த்தா த ரை பேக், வருங்காலத்தோட கோல்டு பர்க் இவர் தாங்கன்னு சொன்னால் ரைபேக்கோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் அக்ரஸிவாக இருந்து ரெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணவே ரைபேக்கை டபுள்யூ ரிலீஸும் பண்ணாங்க, அவருக்கு பேனும் பண்ணாங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நம்ம நான் ரெண்டாவது ரெஸ்டர் பார்த்தா நம்மளோட ஜான் மாக்ஸ்ரி டீனாபுரம்னு சொன்னால் எல்லாருக்குமே புரியுங்க. டபுள்யூலேருந்து எவ்வளோ மக்கப் பண்ண முடியும் மக்கப் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ணாங்க, இப்போதைக்கு அவர் ஏடியோவில் போய் நம்பர் ஒன் ரெஸ்லர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு மாறிட்டாருங்க. நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நம்ம முதல் ரெஸ்லர் பார்த்தா சிஎம் பங்க், சர்ச்சைக்குரிய சிஎம் பங்க் பற்றி உனக்கே தெரியும், மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் அவரை பற்றி கழுவி ஊற்றிட்டு போங்க.